இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பகதானில் இருந்து பெர்ஜத் விளையத்திற்கு பின்னணியில் துன் மகாதீர் கூறுகிறார் முகதீன். பகதான் ஹரப்பான் கூட்டணியில் இருந்து பெர்ஜத் வெளியேறும் நடவடிக்கைகளை துன் மகாதீரே தொடங்கினார். எனினும் கடைசி நிமிடத்தில் பிரதமராக தொடர்ந்து நீடிக்க ஆதரவை பெற்றவுடன் அவர் அந்த முடிவை மாற்றிக்கொண்டதாக தான் ஸ்ரீ முகதீன் யாசின் கூறியுள்ளார். அதே சமயம் 2020 பிப்ரவரி மாதம் கட்சி உயர்மட்ட குழுவின் ஆதரவை இழந்ததால் துன் மகாதீர் பிரதமர் பதவியை துறக்கவில்லை என பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவருமான தான் ஸ்ரீ முகதீன் சொன்னார். துன் மகாதீர் பிரதமராக தொடர்ந்து நீட்டிக்க தாம் உட்பட பெர்ஜத்து, கே அடிலான், பாஸ், வாரிசான், ஜிபிஎஸ், பிபிஎஸ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 137 உறுப்பினர்கள் உடன்படிக்கை ஒன்றில் கையெழுத்திட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாறாக பக்கத்தான் ஹரப்பானில் இருந்து வெளியேறும் பெர்ஜத்து கட்சி உச்சமன்றத்தின் முடிவால் அதிருப்தி அடைந்ததால் தான் துன் மகாதீர் பிரதமர் பதவியை துறந்தார். எனினும் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியில் இருந்து பெர்ஜத் வெளியேறும் நடவடிக்கையை தொடங்கியவர் துன் மகாதீரே என தான் ஸ்ரீ முகதீன் சொன்னார். 2020 பிப்ரவரி 21 துன் மகாதீர் தொடர்ந்து பிரதமராக நீடிக்க ஆதரவு வழங்குவதாக பக்கத்தான் ஹரப்பான் தலைவர்கள் மன்றம் முடிவு செய்ததை அடுத்து மகாதீர் தனது முடிவை மாற்றிக்கொண்டார். அதற்கு முன் பிரதமர் பதவியை டத்தோஸ்ரீ அன்வாரிடம் ஒப்படைக்குமாறு பக்கத்தான் ஹரப்பானில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் துன் மகாதீருக்கு நெருக்குதல் அளித்து வந்தன. மலாய் வாக்காளர்களின் ஆதரவை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்திலேயே பெர்ஜத்து பகத்தான் ஹரப்பானில் இருந்து வெளியேறியது. நாட்டின் 14th பொது தேர்தலின் போது வெற்றி பெற்ற செமினி, தஞ்சுங் பியாய் தொகுதிகளை இடைத்தேர்தலின் போது பெர்ஜத்து தக்க வைத்துக் கொள்ள தவறியதும் அதற்கு முதன்மை காரணம் என்பதை தான் ஸ்ரீ முகதீன் யாசின் சுட்டிக்காட்டினார். 100 நாடாளுமன்ற இடங்களை கைப்பற்றுவோம், அன்வார் நம்பிக்கை. எதிர்வரும் 15th பொது தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி 100 நாடாளுமன்ற இடங்களை கைப்பற்ற முடியும் என நம்புவதாக அக்கூட்டணியின் தலைவரான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இன்வோக் மையம் மேற்கொண்ட ஆய்வின் வழி இது தெரிய வருவதாக அவர் கூறினார். எதிர்கட்சி வசமுள்ள பல தொகுதிகளை கைப்பற்ற முடியும் என்றும் பக்கத்தான் ஹரப்பான் நம்புகிறது. குறுகிய பெரும்பான்மையை பெறுவதற்கு மேலும் 111 இடங்கள் தேவைப்படுவதாக பிகேஆர் தலைவருமான அன்வார் கூறினார். நமது முயற்சியை மேலும் தீவிரப்படுத்தினால் ஆட்சி அமைப்பதற்கான குறுகிய பெரும்பான்மையை கைப்பற்ற முடியும் என அவர் தெரிவித்தார். தம்பூன் சந்தையில் பேரா பக்கத்தான் ஹரப்பான் பேரணியில் கலந்து கொண்ட பின்னர் உரையாற்றிய போது அன்வார் இதனை தெரிவித்தார். நம்மிடம் பணம் இல்லை, வலுவான மற்றும் பணம் படித்தவர்களிடம் மோதுகிறோம். பிகேஆரின் பெரும்பாலான கூட்டங்களை திடல் மற்றும் தெருவோரங்களில் தான் நடத்துகிறோம். இதனால் மழை வந்தாலும் மக்கள் நனைக்கின்றனர் என அன்வார் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்வரை இந்தியர்கள் கிங் மேக்கர்கள், அதன் பிறகு மறக்கப்பட்டு விடுவர் டாக்டர் ராமசாமி. தேர்தல் வரும்போதுதான் அரசியல் ரீதியில் இந்திய வாக்காளர்கள் முக்கியத்துவம் பெறுவார்கள். வாக்களித்த பின்னர் அவர்கள் மறக்கப்பட்டு விடுவார்கள் என பினாங்கு டிஏபி துணைத் தலைவர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் சில தொகுதிகளில் இந்திய வாக்காளர்கள் கிங் மேக்கர்கள் அல்லது அவர்களது வாக்குகள் தான் வெற்றியை நிர்ணயிப்பதாக கூறப்படுகிறது. வாக்களிப்பிற்கு பின்னர் இந்திய வாக்காளர் மறக்கப்பட்டு விடுகின்றனர் என பினாங்கு துணை முதலமைச்சருமான டாக்டர் பி ராமசாமி கூறினார். தேர்தலுக்கு பிறகு வழக்கமான சூழ்நிலையில் இந்திய சமூகத்தினர் சமூக நலன் மற்றும் அவர்களது நலனில் கவனம் செலுத்தப்படுவது மிகவும் குறைவாகும். பொது தேர்தலுக்கு முன்னர் தான் அரசியல்வாதிகள் இந்திய சமூகத்தினர் மீது கூடுதல் அக்கறை செலுத்துவார்கள். தேர்தல் முடிந்த பிறகு மற்றொரு புதிய தேர்தல் வரும் வரை அவர்கள் எவரும் குறிப்பாக அரசியல்வாதிகள் கண்டுகொள்வதில்லை என ராமசாமி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் காலத்தில் மட்டும் சில மில்லியன் ரெங்கிட்டுகளை செலவு செய்வதால் இந்திய சமூகத்திற்கு எந்தவொரு பயனும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். தம்பூன் தொகுதியை தாம் நிலைநாட்டிக் கொள்வது இந்திய சமூகத்தின் வாக்குகளை பொறுத்தே அமையும் என்றும் அவர்கள் தாம் கிங் மேக்கராக இருப்பதாக அத்தொகுதியில் போட்டியிடும் பெர்ஜத் துணைத் தலைவர் அகமது ஃபைசல் அசுமு கூறியிருந்தது குறித்து கருத்துரைத்த போது ராமசாமி இதனை தெரிவித்தார். மகாதீருடன் பக்கத்தான் ஹரப்பான் ஒத்துழைக்க வேண்டியதில்லை, ரபிசி ரம்லி திட்டவட்டம். துன் டாக்டர் மகாதீருடன் பக்கத்தான் ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என பிகேஆர் துணைத் தலைவர் ரபிசி ரம்லி தெரிவித்தார்.
கடந்த பொது தேர்தலில் மலாய்க்காரர்களின் வாக்குகளை பக்கத்தான் ஹரப்பானுக்கு கொண்டு வருவதில் மகாதீர் வெற்றி பெறவில்லை என தாம் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் தெரிய வருவதாக ரபிசி கூறினார். 2016 டாக்டர் மகாதீரும் பெர்ச்சத்துவும் பக்கத்தான் ஹரப்பானில் இருந்த பின்னர் மலாய்க்காரர்களின் ஆதரவை பெறுவதில் சுணக்கம் ஏற்பட்டது. 2017 இறுதி வாக்கில்தான் மலாய்க்காரர்களின் ஆதரவு கிடைத்தது. இப்போது கூட தேர்தலுக்கு 3 வாரங்களுக்கு முன்தான் மலாய்க்காரர்களின் ஆதரவு பக்கத்தான் ஹரப்பானுக்கு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியதாக ரபிசி தெரிவித்தார். நாட்டிற்காக சிறந்த அரசாங்கத்தையும் சிறந்தவற்றையும் திட்டமிட முடியும் என்ற நம்பிக்கையை நாம் மக்களிடம் ஏற்படுத்தி வருகிறோம். இதனிடையே பக்கத்தான் ஹரப்பானின் செல்வாக்கு அதிகரிக்க தொடங்கியதால் அந்த கூட்டணியின் இந்த வாய்ப்பை அறிந்து கொண்டு பக்கத்தானுக்கு ஆதரவு வழங்க மகாதீர் முன்வந்தார் என ரபிசி சுட்டிக்காட்டினார். பேரா தேசிய முன்னணி வேட்பாளர்கள் விசுவாச உறுதிமொழி வாரத்தில் கையெழுத்திட வேண்டும். 15வது பொது தேர்தலில் போட்டியிடும் பேரா தேசிய முன்னணி வேட்பாளர்கள் அனைவரும் அகு ஜாஞ்சி எனப்படும் விசுவாச உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும். பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் தொடர்ந்து தேசிய முன்னணியில் நிலைத்திருப்பதற்கும் கட்சி மாறாமல் இருப்பதை தடுப்பதற்கும் இந்த விசுவாச மொழி பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டியது அவசியம் என பேரா தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ சரணி முகமது தெரிவித்தார். கட்சி தாவல் சட்டப்பேரா சட்டமன்றத்தில் இன்னும் விவாதித்து நிறைவேறப்படாமல் இருப்பதால் இப்போதைக்கு அதற்கு மாற்று ஏற்படாது அகுஜாஞ்சி விசுவாச உறுதிமொழி பத்திரத்தில் வேட்பாளர்கள் அனைவரும் கையெழுத்திட வேண்டியது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். 2018 14வது பொது தேர்தலில் ஏற்பட்ட தவறில் இருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. இதில் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு எளிதாக கட்சி தாவ முடியும் என்பதால் வாக்களித்த மக்களுக்கு மரியாதை செலுத்துவது அவசியமாகும். பட்டமளிப்புக்கான ஆடை கட்டுப்பாடு யுகேஎம் துணைவேந்தர் பதவி விலக வேண்டும். யுகேஎம் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவுக்கான ஆடை வழிகாட்டி பலரது குறை கூறல்களை பெற்றிருக்கும் நிலையில் அதற்கு அப்பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்பேற்பதோடு பதவியும் விலக வேண்டும் என பினாங்கு மாநில துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த ஆடை வழிகாட்டியை வெளியிடுவதற்கு முன்பு பல்கலைக்கழகம் முறையான தரப்புகளின் அனுமதியை பெற்றிருக்கவில்லை. அதோடு அந்த கட்டுப்பாடு மலாய்க்காரர் அல்லாதவர்களின் உணர்வை கலாச்சார ரீதியில் பாதித்திருப்பதாக அவர் கூறினார். பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி விலக மறுத்தால் சர்ச்சையை ஏற்படுத்திய அந்த ஆடை கட்டுப்பாட்டுக்கு காரணமான தரப்பை கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக பட்டமளிப்புக்கு இந்தியர் சீனர்களின் பாரம்பரிய உடைகளான சேலைக்கும் சாங்ஸாமிற்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக யுகேஎம் பதிவிட்டிருந்தது. பின்னர் அந்த ஆடை கட்டுப்பாட்டு சர்ச்சையானதை அடுத்து அந்த பதிவை அப்பல்கலைக்கழகம் நீக்கியது. ஹத்தியாயில் சாகச சறுக்கில் ஈடுபட்ட மலேசியர் 100,000 பாட்டை இழந்த இழப்பீடாக செலுத்தினர். தாய்லாந்து ஹத்தியாய் ஷொங்கோலா நகரில் கார் நிறுத்தும் இடத்தில் சாகச சறுக்கு நடவடிக்கையில் ஈடுபட்ட மலேசியர் ஒருவர் இதர 4 வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு 100,000 பாட் அல்லது 12,438 ரிங்கிட்டை இழப்பீடாக செலுத்த நேர்ந்தது. இம்மாதம் 28ஆம் தேதி உள்நாட்டு நேரப்படி நண்பகல் 1:00 ஹத்தியாகில் உள்ள சாங்புக் கேம்ப் யானைகள் சரணாலயத்தில் கார் நிறுத்தும் இடத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. மலேசியரான 32 வயதுடைய ஆடவர் தமது BMW ரக காரை கொண்டு அந்த அபாயகரமான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் சம்பவ இடத்தில் இருந்த கார் ஒன்றும் 3 டுக்டுக் வாகனங்களும் சேதமடைந்தன. அவற்றின் கண்ணாடிகள் உடைத்ததோடு கீறல்களும் ஏற்பட்டன. அதனை உணராத BMW ஓட்டுநர் அங்கிருந்து வெளியேறி சென்றுவிட்டார். எனினும் கடந்த சனிக்கிழமை மாலை 6:00 சடாவ் குடிநுழைவு சுங்கத்துறை வளாகத்தில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் அந்த BMW ரக கார் அடையாளம் காணப்பட்டது. சம்பந்தப்பட்ட கார் ஓட்டுநரும் அவரது மனைவியும் உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதோடு சேதமடைந்த இதர வாகனங்களின் உரிமையாளர்களையும் சந்தித்தனர். இதன் வாயிலாக சேதமடைந்த வாகனங்களுக்கு இழப்பீடு வழங்க சம்பந்தப்பட்ட BMW வாகன ஓட்டுநர் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. 10,00,000 ரிங்கிட் மதிப்புள்ள ஆடம்பர கார்கள் திருட்டு. தலைநகர் கம்போங் புக்கெட் லஞ்சான் ஜாலான் டாமான் சராவில் உள்ள கார் பழுது பார்க்கும் பட்டறையில் இருந்து நிசான் ஸ்கைலைன் GTR பிரஸ்டீஜ் உட்பட 3 ஆடம்பர கார்கள் களவாடப்பட்டன. அக்கார்களின் மொத்த மதிப்பு 9,40,000 ரிங்கிட் ஆகும்.
காலை மணி 10:39 வாக்கில் பட்டறையின் முன் நுழைவாயில் உடைக்கப்பட்டிருந்ததோடு கார்களின் சாவிகளும் காணாமல் போயிருந்ததை கண்ட நபர் அது குறித்து புகார் செய்ததாக பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைவர் ACP அமைஹிசான் அப்துல் ஷுகோர் தெரிவித்தார். பட்டறை நுழைவாயில் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமான நிசான் ஸ்கைலைன் GTR பிரஸ்டீஜ் உட்பட வெள்ளி நிற மெர்சிடிஸ் பென்ஸ் E200K ரக கார் ஒன்றையும் டொயட்டோ லேண்ட் க்ரூசர் 4-சக்கர வாகனம் ஒன்றையும் களவாடி சென்றதையும் அமைஹிசாம் உறுதிப்படுத்தினார். திருடுபோன வாகனங்கள் பழுது பார்க்கப்பட்டவை, எனினும் உரிமையாளர்கள் எடுத்து செல்லாமல் அவை பட்டறையிலேயே வைக்கப்பட்டிருந்தன. அந்த திருட்டு சம்பவத்தில் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 15வது பொது தேர்தலில் அரசு அமைத்தால் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் டோல் ரத்து. 15வது பொது தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்த கூட்டரசு அரசாங்கத்தை பக்கத்தான் ஹரப்பான் அமைத்தால் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் டோல் ரத்து செய்யப்படும் என DAP-யின் தலைவர் லிம் குவாங் யாங் தெரிவித்தார். 22 மாதங்கள் பக்கத்தான் ஹரப்பான் அதிகாரத்தில் இருந்தபோது நெடுஞ்சாலைகளில் 18 விழுக்காடு டோல் கட்டணங்கள் குறைக்கப்பட்டதாக நேற்றிரவு ஜலபாங்கில் நடைபெற்ற இரவு விருந்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது லிம் குவாங் யாங் கூறினார். அரசாங்கத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் டோல் கட்டணத்தை அகற்றுவோம் என முன்னாள் நிதியமைச்சருமான லிம் குவாங் யாங் தெரிவித்தார். மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் கணேசன் தங்கவேலு நீதிமன்றம் தீர்ப்பு. மலேசிய இந்து சங்கத்தின் தலைவராக கணேசன் தங்கவேலு தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நீதித்துறை ஆணையர் வான் அகமத் அமீன் தீர்ப்பளித்துள்ளார். கடந்த July 24 நடைபெற்ற இந்து சங்கத்தின் 45வது பொதுக்கூட்டம் செல்லத்தக்கது என்பதோடு அன்றைய கூட்டத்தில் மத்திய செயலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதோடு அன்றைய ஆண்டு கூட்டத்திற்கு பின் நடைபெற்ற 1வது நிர்வாகக்குழு கூட்டம் செல்லுபடியாகும் என்பதோடு அக்கூட்டத்தில் தலைவராக கணேசன் தங்கவேலு முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் நீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டது. அந்த கூட்டத்தில் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. எனவே கணேசன் தலைமையிலான நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் இந்து சங்கத்தின் தலைமையகத்தில் செயல்படுவதற்கு அனுமதி வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதோடு 1வது மத்திய செயலவை கூட்டத்தின் போது இடையில் பதவி விலகுவதாக டாக்டர் மோகன் ஷான் அறிவித்து சென்றதும் அவரை பின்தொடர்ந்து பதவி விலகுவதாக பாலகிருஷ்ணன் பரசுராமன், கவியரசு ஆறுமுகம், மார்கரெட் மரியநாதன் அவர்களின் ராஜினாமாவும் செல்லும். இதன் மூலம் அந்நால்வரும் இனி நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் இல்லை. எனவே மலேசிய இந்து சங்கத்தின் சட்டப்பூர்வமான தலைவர் கணேசன் தங்கவேலு என உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பஸ் தீப்பிடித்தது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 388.2 கிலோமீட்டரில் நேற்றிரவு 10:18 பஸ் ஒன்றில் தீப்பிடித்து எரிந்தது. இச்சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து தஞ்சோங் மாலிம் மற்றும் ஸ்லீம் ரிவர் தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்து சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை முழுமையான கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். அந்த பஸ் 70 விழுக்காடு சேதமடைந்தது. எனினும் அந்த பஸ்ஸில் பயணிகள் எவரும் சிக்கிக் கொள்ளவில்லை என தீயணைப்பு அதிகாரி இப்ராஹிம் மாட்இசா கூறினார். 13 கடைகள் தீக்கிரையாகின. ஸ்லாங்கூர், பெக்கான் பாரோ, செட்டாங், ஜாலான் பாசாரில் உள்ள 13 கடைகள் தீக்கிரையாகின. அதிகாலை 4:15 தீ விபத்து குறித்து அவசர அழைப்பு கிடைத்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் நூர் ஹஜாம் காமஸ் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செட்டாங், பண்டார் துன் ஹுசைன், ஓங், பாங்கி, செஷன் 7 ஆகிய தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 24 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். நகைக்கடை ஒன்றில் இருந்து இதர 12 கடைகளுக்கு தீ பரவியது தெரியவந்தது. பாதி பலகையிலான அந்த கடைகளில் வேகமாக பரவிய தீயை சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அதிகாலை 5:30 முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக ஒரு அறிக்கையின் வாயிலாக நூர் ஹஜாம் காமஸ் தெரிவித்தார். தீ விபத்தில் உயிருடன் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தீக்கான காரணம் ஆராயப்பட்டு வருகிறது.